நம்மளே சரி முட்டை எடுத்து அதை இன்குபேட் பண்ணி குஞ்சா உற்பத்தி பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோழியும் வந்து அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சு, இன்குபேட்டர் மிஷின்லாம் போட்டு முட்டை எடுத்து. ஸோ இதில் எனக்கு பெரிய பெருசாக கை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் டைம் தான். ஸோ அதில் தான் வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டேஜே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கடுத்து வந்து வாத்து. ஸோ நம்ம ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். அதில் இன்டகிரேட்டட் ஃபார்மில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா தோப்புக்குள்ளே ஆடு மேய்ஞ்சிக்கும், அந்த மேய்ஞ்ச ஆடோட வந்து குப்பை வந்து மரத்துக்கெல்லாம் உரமாயிக்கும், அதே மாதிரி கோழியும் அதே மாதிரி தோப்புக்குள்ளே பொறுக்கிக்கும், அந்த கோழியோட கழிவு வந்து மரத்துக்கு உரமாயிக்கும்.